அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 147:13. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார், உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். திருப்பாடல்கள் 147:13. For he strengthens the bars of your gates and blesses your people within you. Psalm chapter 147 verse 13. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தாழ்பால் மிக மிக முக்கியமான ஒன்று. எவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும், பங்களாவாக இருந்தாலும், அரண்மனையாக இருந்தாலும், ஆலயமாக இருந்தாலும், எல்லாவற்றிற்கும் மிக முக்கியமானது தாழ்பால். கதவுகள் இருந்தாலும் தாழ்பால் இல்லாவிட்டால் பாதுகாப்பு கிடையாது. தாழ்பால் இருக்கும்போது உள்ளே உள்ள சிறிய பொருளானாலும் பெரிய பொருளானாலும் சரி, எல்லாவற்றிற்கும் பாதுகாப்பு உண்டு. தாழ்பால் போல முக்கியம் என்று இருக்கிற உங்களுக்குரியதை ஆண்டவர் பலப்படுத்துவார். உங்களுடைய ஆசீர்வாதங்களை யாரும் பறிக்க முடியாது, திருடவும் முடியாது. நீங்கள் முக்கியம் என்று நினைக்கிற தொழில், வேலைகள், குடும்பம், பிள்ளைகள், ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பலப்படுத்துவார். ஆண்டவர் உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் தலைமுறைகளை நினைத்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை நம்புங்கள். ஜபம். ஆண்டவரே, என் வாழ்வாதாரத்திற்கு எது முக்கியம் என்பது உமக்கு தெரியும். என் ஆசீர்வாதங்களை யாரும் பறிக்காமல் காத்துக்கொள்ளுங்கள். என் ஆசீர்வாதங்கள் நிலைக்கட்டும். என் பிள்ளைகளை ஒன்று போல ஆசீர்வதித்து உயர்ந்த இடங்களில் உட்கார செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். Beloved in Christ, latch is one of the most important thing. No matter how big the house, whether bungalow, whether palace, whether temple, everything very important the bars. There is no safety if the doors are not latched. The small material inside the cavity is the large material and the security of everything. The Lord will strengthen you, your position as important as the latch. No one can snatch your blessings, cannot steal. The Lord will strengthen all your work, family, children and servants that you think is important. The Lord blesses you, believe in the Lord who thinks and blesses your generations. Prayer. Lord, you know what is important to my livelihood, my blessings, or always to protect anyone, let my blessings last. I want to bless my children and sit in high places. Thank you, Jesus. In the name of Jesus we pray. Amen.